அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக கூறி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் இருப்பதாக அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே நிஷாபானு, டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இருவேறு தீர்ப்புகளை வழங்கியது. நீதிபதி ஜே நிஷாபானு வாசித்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவு சட்டவிரோதம் என்பதால் மேகலாவின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது என கூறி செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கான அதிகாரம் அமலாக்கத்துறையினருக்கு வழங்கப்படாததால் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க முடியாது என உத்தரவிட்டார். பின்னர் நீதிபதி பரத சக்கரவர்த்தி வாசித்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவு சட்டவிரோதம் அல்ல என்பதால் இந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி மேகலாவின் ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நீதிமன்ற காவலிலேயே காவேரி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சிகிச்சையை தொடரலாம் எனவும் உடல்நிலை சரியாகும் வரையிலோ அல்லது மேலும் 10 நாட்களுக்கோ காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் வரை சிகிச்சை தொடரலாம் என அனுமதித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பின்னர் சிகிச்சை தேவைப்பட்டால் சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம் எனவும் உத்தரவிட்டார். சிகிச்சையில் இருக்கும் நாட்களை நீதிமன்ற காவலில் இருக்கும் நாட்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை பொறுத்து அமலாக்கத்துறையினர் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரலாம் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்கு அனுப்ப தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி நியமிக்கும் 3வது நீதிபதி வழக்கை விசாரித்து அளிக்கும் தீர்ப்பே சென்னை உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக அமையும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ்.